Hi friends, we have already constitution analyzed. How many questions are easy in 20? How many questions are there? Every question we have seen. Now, in the order, we will talk about the second topic of model question paper. We will learn this analyze, but it is required. So, in every topic, every question is corner. If you find it, you will பர எக்ஸாம் வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த அனலைசிஸ். க்வெஸ்சன் நம்பர் 114லேருந்து திருக்குறள் டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பாருங்கள், டேஷ் ஆர் த ஐஸ் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். இந்த எபோவ் திருக்குறள் விச் ஒன் ஆஃப் த பிலோ ஆர் ஐடென்டிஃபை பை திருவள்ளுவர் ஆஸ் த ஐஸ் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ தமிழை படிப்போம், ஏன்னா திருக்குறள்னால் அது தமிழை படித்தா தான் நல்லாயிருக்கு. டேஷ் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. மேற்காலம் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார்? இந்த குறள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச குறள் தான். என்னென்ப ஏழு எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்வி என்ற அதிகாரத்தில் வருது. அதனால் திருவள்ளுவர் வந்து இங்கே எதை வந்து ரெண்டு கண்ணாக நினைக்க சொல்கிறார்னா எண்ணும் எழுத்தும் தான். இங்கிலீஷில் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது இந்த திருக்குறள், அதாவது 7th டேர்ம் 2ல இருக்குது. நியூ புக்கில் இருக்குது இந்த க்வெஸ்சன். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நமக்கு டைரெக்டாக வந்து ஒரு ஈஸியான ஒரு திருக்குறள் தான் கேட்டிருக்காங்க. அதில் அந்த திருக்குறளோட மீனிங் தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேர் டு டூ எ திங் டேஷ் டேஷ் இட் இஸ் ஷேம்ஃபுல் டு சே. As per the above திருக்குறள், how should we enter an action? டேஷ் துணிக கருமம் துணிந்த பின் டேஷ் என்ப திழுக்கு. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார். இந்த குறள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணியது என்பதிழுக்கு. அதாவது என்னென்னா எந்த ஒரு ஆக்ஷன் வந்து, அதாவது ஏதோ ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும், அதான் எண்ணியது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு. ஸோ இந்த குறளும் பார்த்திங்கன்னா தெரிந்து செயல் வகை என்ற அதிகாரத்தில் 7th டேர்ம் 2ல இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த குறள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு மீனிங்கும் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் மோஸ்ட்லி வந்து புக்கில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பீக் அவுட் யுவர் ஸ்பீச் வென் ஒன்ஸ் திஸ் பாஸ்ட் டிஸ்பியூட் தட் நன் கேன் அட்டர் ஸ்பீச் தட் ஷால் யுவர் ஸ்பீச் ரெஃப்யூட். வாட் டஸ் திருவள்ளுவர் மீன் பை தட் ஷால் யுவர் ஸ்பீச்? சொல்லுக சொல்லை பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. என்னுடைய ஆப்ஷன்ஸ் தான் பாருங்கள். ஆப்ஷன் ஏல வந்து எ சினனம் ஆஃப் த வேர்ட் யூஸ்டு பை யூ, B. A substitute word, C. A translated word for the word used by you, D. That word of yours which cannot be won by others. Option A. நீங்கள் பயன்படுத்திய பொருளில் வேறொரு சொல். Option B. சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல். Option C. நீங்கள் பயன்படுத்திய சொல்லுக்கு வேற்றுமொழி சொல். Option D. மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் தான் ஆப்ஷன் ஏ பி சி மூணுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது. எல்லாமே இந்த வேறொரு சொல் வேறொரு சொல் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபோர்த்து இதில் தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த குரலுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கால இதில் தான் இந்த மன்னரவையில் ரெண்டு பேருக்குள்ளே விவாதம் நடக்கும். அதில் ஒருத்தவங்க வந்து நல்லா டேலண்டடாக இருப்பாங்க. இப்போ தென்னாலிராமன் கூட அதை தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவர் வந்து ரொம்ப டேலண்டடாக பேசுவார். இந்த மாதிரி நம்மளோட சொல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சொல்வன்மை என்ற அதிகாரத்தில் இருக்குது. ஸோ 8th டேர்ம் 2 நியூ புக்கில் இந்த குறள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் இஃப் தே ஃபெயில் டு கண்ட்ரோல் இட் தர் வேர்ட்ஸ் வில் வெயிட் அண்ட் சாரோ அண்ட் கிரீஃப் வில் ஓவர் வில் தெம். நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல் இழுக்கப்பட்டு. ஸோ இந்த குறள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். மேற்கூறிய திருக்குறளில் திருவள்ளுவர் நாவடக்கத்தை பற்றி கூறுகிறார். இப்பண்பு எவருக்கு பொருந்தும்? இது என்ன குறள்னா, யகவராயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஸோ யாரெல்லாம் உங்களோட நாவ அடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள், த வெல்த்தி த புவர் த குட் ஹியூமன் பீயிங்ஸ் எவ்ரி ஒன்.
பொருள் உடையவருக்கு பொருள் அற்றோருக்கு நல்லோருக்கு அனைவருக்கும். இதில் கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் தெரியும் அனைவரும், ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து நாவடக்கி தான் ஆகணும். ஸோ இந்த குறள் பார்த்திங்கன்னா 11th புக்கில் இருக்குது, 11th நியூ புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இன்கமிங்ஸ் மே கேண்ட் பட் ஏட் நோ ஃபெயிலியர் தேர். இஃப் இன் எக்ஸ்பெண்டிச்சர் யூ ரைட்லி லேர்ன் டு ஸ்பேர், வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் த எபோவ்? ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை, மேற்காணும் குரலில் இருந்து நீவிர் அறிவதியாது. இந்த ஆப்ஷன்ஸ் தான் பாருங்கள், இந்த ஆப்ஷனை வச்சே நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏல வந்து வரவை பெருக்குவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். கண்டிப்பாக வந்து வரவை வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாழணும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதே சீல பார்த்தீங்கன்னா, வரவு எத்தகையதாயினும் செலவின் பெருக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்துக. முழுமையாகவும் கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா ஓரளவுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வரவு செலவு இரண்டையும் அதிகரித்து கொள்ள வேண்டும், செலவை கண்டிப்பாக அதிகரித்தும் கொள்ள முடியாது, அதனால் ஆப்ஷன் டியும் வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் எக்ஸாக்டாக வரும். செலவை கவனமாக மேலாண்மை செய்தால் வரவு குறைவானாலும் எவ்வித துன்பமும் இன்றி வாழ முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா வலியறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், தோ இன்கம் இஸ் லிமிட்டட் ஒன் கேன் லிவ் வித்தவுட் எனி மிசரி இஃப் த அவுட்ஃப்ளோ இஸ் கேர்ஃபுல்லி மேனேஜ்ட். நெக்ஸ்ட் ஒன், இது வரைக்கும் வந்து ஒரு ஃபிலப்ஸ் டைப்ஸில் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா மேத்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஆல் த ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் ட்ராஷ் டு ஹிம். செகண்ட், வென் ட்ரபிள் கம்ஸ். தேர்டு, லைக் த ஸ்ட்ரோக் ஆர் கிரேன் வித் த ஃபோல்டட் விங்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், மாடலில் மற்றையவை, இது வந்து நமக்கு தெரிஞ்ச குரல் தான். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடலில் மற்றையவை. ஸோ கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இடுக்கண் வருங்கால், அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொக்குக்க கூம்பம். ஸோ இந்த கொக்கு ரிலேட்டடாக ஒரு குரல் இருக்குது, அது என்ன பார்த்திங்கன்னா கொக்குனாலே வந்து அதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும், அது வரும்போது கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஒன்க்கு வந்து சி வரும், ஒன்க்கு சி வர மாதிரி ஆப்ஷன் சி அண்ட் டியில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இடுக்கண் வருங்கால், இடுக்கண் வருங்கால்னா இன்முகத்தோடு எதிர்கொள்ள வேண்டிய அவசியம், இது வந்து டூக்கு ஏ. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக வரும். குக்கக்க கூம்பும், அதுக்கு வந்து என்ன வரும்னா சரியான சந்தர்ப்பம் அறிந்து செயல்படுதல், ஆப்ஷன் பி வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், டு யூஸ் டேஷ் இஸ் டு மேக் சாய்ஸ் ஆஃப் அன்ரைப் ஃப்ரூட்ஸ் டு ரைப் ஃப்ரூட்ஸ். இந்த எபோ திருக்குறள் அக்கார்டிங் டு திருவள்ளுவர் விச் ஒன் வென் ஸ்போக்கன் இஸ் ஈக்குவலன் டு சூஸிங் அன்ரைப் டு ரைப் ஃப்ரூட்ஸ். கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குறள் தான், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இது வந்து 6th டேர்ம் 1 புக்கில் இருக்குது. இதுக்கு வந்து ஆப்ஷன் பாருங்கள், ஏல வந்து உண்மை இருக்க பொய்மை கூறல், ஆப்ஷன் பியில் இம்மை இருக்க மறுமை பற்றி கூறல், ஆப்ஷன் சி இனியவை இருக்க இன்னாதது கூறல், அடக்கமுடைமைக்கு பதிலாக அடக்கமின்மை பற்றி பேசுவது. ஸோ இந்த குறள் வந்து நமக்கு சொல்லும் போதே ஓரளவுக்கு புரியுது. என்ன திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா, எதை கூறுவது கனி இருக்கும்போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும். அதாவது ஒரு இனிய சொல் பேசும்போது இனிக்காத சொல் பேசுறது ஒரு கனி இருந்தால் அங்கே காயை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வரும், இனியவை இருக்க இன்னாதது குறள். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் கால்ட் ட்ரூத் ஆஃப் ட்ரூ வேர்ட். செகண்ட் ஒன், எக்ஸ்டர்னல் கிளெல்லினஸ் கேன் பி ஹேட் பை யூஸ் ஆஃப். கன்சிடரிங் போதை அபவ் திருக்குறள்ஸ் டுகெதர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் பி த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அவுட்கம்? பொய்மையும் வாய்மை இடத்து புறந்தூய்மை நீரால் அகந்தூய்மை. இது வந்து நம்ம கேள்விப்பட்ட குறள் தான், புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். ஸோ ரெண்டு குறளுமே பார்த்திங்கன்னா அந்த வாய்மை பற்றி தான் பேசுகிறாங்க. செகண்ட் குரலில் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும், அதாவது ஒருத்தவங்க வந்து உண்மை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களான்னு அவங்களோட அந்த அகம் வந்து காட்டி கொடுத்துரும். இதே போலவே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பொய்மையும் வாய்மை இடத்த தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொய் கூட ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்லலாம். இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குரலையும் காமனாக திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்மை என்றது தான். அதனால் ஆப்ஷன் பி வாய்மை தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர்.
மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே, அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் சின்ன வயசுலேருந்தே அந்த குறள் என்றது படிச்சுட்டு வந்திருப்போம். அதில் சில குறள் தான் நமக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். அந்த குறள் தான் மேக்ஸிமம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தெரியாத குறளாக இருந்தாலும் அந்த ஆப்ஷன்ஸில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டஃப் தான், எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஆட்ரிபியூட் ஆஃப் திருக்குறள். பின்வருவனவற்றுள் திருக்குறளில் இல்லாத இயல்பு எது? இது வந்து ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன் தான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா தான் ஒரு திருக்குறள் பேஸ்டாக இருந்தது. இது திருக்குறள் ரிலேட்டடான ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மத சார்பின்மை பற்றி பேசுது. ஏன்னா அது வந்து இந்த மதத்துக்கு தான் இந்த குறள் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி இரக்கம் பற்றி பேசுது. அனைத்தையும் உள்ளடக்கிய சிந்தனை. திருக்குறளை இல்லாத ஒன்றுன்னு எதுவுமே இல்லை. ஆப்ஷன் டியில் பாருங்கள், சில மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடுவதும் அவர்களின் தனிப்பட்ட வீரத்தை பறைசாற்றுவதும். இப்போ இங்கே வந்து அப்போ எதுவுமே எந்த குறளையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எந்த மன்னர் பெயர் எதுவுமே இருக்காது, எந்த ஒரு நேம் வராது. இதே மற்ற இலக்கிய நூல்களில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரி இதை தான் படிச்சிருப்போம், புறநானூறு. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மன்னரை வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்கள மீன் பண்ணி சொல்லுவாங்க. இதில் அந்த மாதிரி யாரையும் மீன் பண்ணி கரெக்டாக சொல்லாது. அதனால தான் திருக்குறளை வந்து நம்ம உலக புதுமறை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆல் மென் தட் லிவ் ஆர் ஒன் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் பர்த் அக்கார்டிங் டு த அபவ் திருக்குறள் டிஃப்ரென்சஸ் அமோங் த இண்டிவிஜுவல்ஸ் இன் யர் சொசைட்டி ஆர் டியூ டு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒரு சமுதாயத்தில் தனி மனிதர்களுக்கிடையேயான வேற்றுமைக்கு காரணமாக இருப்பது அவர்களுடைய செயல்களின் தரம், அவர்களின் உறவினர்களிடம் இருக்கும் செல்வத்தின் அளவு. இது என்ன திருக்குறள் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வா செய்தொழில் வேற்றுமையான். இந்த குறளுக்கு மீனிங் என்னென்னா, ஒருத்தவங்க வந்து அந்த பிறப்பால் அவங்க வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் தான். பட் வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவங்களோட செயல்கள் தான் அவங்கள வந்து தனிப்பட்டு காட்டும். அவங்க ஒரு நல்ல செயலை செஞ்சாங்கன்னா அவங்க வந்து நல்லவங்க, இல்லை கெட்ட செயல் செஞ்சாங்கன்னா கெட்டவங்க. ஸோ ஃபுல்லாக வந்து அவங்களோட ஆக்ஷன் பேஸ்டு தான். அதனால் அவங்கள்ட்ட உள்ள செல்வத்தை வச்சு தான் அவங்க இப்படின்னு யாரும் இங்கே சொல்லப்படுதில்லை. அவங்களோட கேரக்டர் அதான் ரொம்ப முக்கியம். அதனால் இதுக்கு வந்து ஒன் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வரும். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திருக்குறள் ஆஸ் எ செக்குலர் லிட்ரேச்சர். மதசார்பற்ற இலக்கியம் என்ற வகையில் திருக்குறளின் முக்கியத்துவம் யாது? பீயிங் செக்குலர், இட்ஸ் வேல்யூஸ் ஆர் நாட் ஜஸ்ட் கன்ஃபைன் டு எனி பர்டிகுலர் ரிலிஜன் அண்ட் இட் இஸ் அப்ளிகபிள் டு த என்டையர் ஹியூமனிட்டி. எந்த ஒரு குறிப்பிட்ட மத மதிப்பீட்டிற்கான இலக்கியமாகவும் இல்லாது மானுடம் முழுமைக்கும் பொருந்தும் தனித்துவம். கண்டிப்பாக இது வந்து இதோட ஒரு செக்குலர் நேச்சர். ஏன்னா செக்குலர்னாலே மத சார்பற்ற, அது வந்து கண்டிப்பாக திருக்குறள் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்கள், இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஹியூமன் வெல்ஃபேர், மானுட நலனை முன்னிறுத்தும் தனித்துவம். செகண்ட் ஒன் பாருங்கள், இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஹியூமன் வெல்ஃபேர், மானுட நலனை முன்னிறுத்தும் தனித்துவம். கண்டிப்பாக திருக்குறள் என்றது ஒரு அறநெறியை வந்து இங்கே தருது. ஸோ இந்த மதத்தினருக்கும் இந்த மாதிரி நல்லது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் காமனாக தான் சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன், ரீடிங் திருக்குறள் ஸ்ட்ரென்தன் த செக்குலர் விஷன் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அவர் நேஷன். திருக்குறள் வாசிப்பு நமது நாட்டை கட்டமைத்த தலைவர்களின் மதசார்பற்ற தன்மையை வலிமைப்படுத்தியது. கண்டிப்பாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட க்வெஸ்சனுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ இதுக்கு எல்லா ஆன்சருமே தான் வரும். அதனால் ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ். ஓவரால் அனலைசிஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அந்த 12 க்வெஸ்சன்ஸ்க்கும் நமக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் அப்படி தான் எந்த குறளுமே இல்லை. அதனால் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சால் தான் வரும். இன்னும் நம்ம கொஞ்சம் புக்ஸை தான் நல்லா கவர் பண்ணிட்டால் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போகலாம், எல்லாமே கரெக்டாக ஆயிடலாம்னு சொல்லி. நானும் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கேன், பொது தமிழ் அந்த இது எடுக்கல. பட் ஸ்கூலில் தான் வந்து தமிழ் நல்லாவே வரும். அதனால் தமிழ் வந்து நீங்கள் சப்போஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து தமிழ் படிக்கலனாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு டஃப்பாக எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் இப்போதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் அனாலிசிஸில் ஃபைனலாக நான் என்ன சொல்லணும்னா, ஈஸி தான், ஈஸி தான் திருக்குறள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 40 க்வெஸ்சன்ஸ் இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும் வருது. அதாவது இது வந்து யூனிட் 8 வரும்னு நினைக்கிறேன். ஸோ யூனிட் 8லேருந்து 40 க்வெஸ்சன்ஸ், அதில் 12 க்வெஸ்சன்ஸ் இந்த திருக்குறளை கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நம்ம வீக் 4 ஸ்டடி பிளானில் இந்த திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இறங்குவோம். ஏன்னா நம்ம க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன டைப்பில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்.
இது வரைக்கும் இந்த ஸ்கெடியூல் பிளான் ஃபாலோ பண்ணாதவங்க கூட ஃபாலோ பண்ணலாம். இது வரைக்கும் பாலிட்டி டாபிக்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் இப்போ இதுலேருந்து ஃபாலோ பண்ணால் கூட ரிமைனிங் இருக்கிற ஒரு 7 to 8 யூனிட்ஸ் எங்கள் கூட சேர்ந்து கவர் பண்ணிடலாம். தேங்க்யூ.